வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். வவுனியா பூவரசங்குளம் போலீஸ் பிரிவில் உள்ள கற்பகபுரம் கிராமத்தில் கடந்த 27ஆம் தேதி இடம்பெற்ற கைகலப்பில் கூறிய ஆயுதத்தால் தலையில் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த 36 வயதுடைய மைந்தன் இருதயராஜா எனும் குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி 29ஆம் தேதி உயிரிழந்தார். இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு பிரதான சந்தேக நபரை தேடி வந்த நிலையில் நேற்றைய தினம் வவுனியா மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் அப்பிரிவிற்கான பொறுப்பு அதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் சுகந்த் அவர்கள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக சந்தேக நபரை கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இவர்களுடன் உப போலீஸ் பரிசோதகர் குணத்திலக்கு மற்றும் போலீஸ் சார்ஜென்ட்களான விஜய் சிங் மேதகோடு, போலீஸ் கான்ஸ்டபிள் கீரிநாத் ஆகியோரும் இணைந்து சந்தேக நபரை கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்ட 29 வயதுடைய சந்தேக நபர் கற்பகபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் என்பதுடன் இன்று நீதிவான் நீதிமன்ற முன்னிலைப்படுத்தி ஆள் அடையாள அணிவகுப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் போலீசார் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகி செப்டம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் இடம்பெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி இன்று மாவட்ட செயலகங்கள், தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு செப்டம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மேலதிக நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மேலும் இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் 27,195, கம்பகா மாவட்டத்தில் 52,486, களுத்துறை மாவட்டத்தில் 37,361, காலி மாவட்டத்தில் 41,436, மாத்தறை மாவட்டத்தில் 30,882 மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 22,167 தபால் மூல வாக்கு விண்ணப்பங்கள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையமாக கொண்டு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்தி முழு நாட்டுக்குமான பாரிய அபிவிருத்தி திட்டங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பிரச்சார கூட்டம் ஒன்று வவுனியா ஜங்ஸ்டார் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைப்பாளர்கள், பொதுமக்களின் பலர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் கருத்து தெரிவித்த சஜித் பிரேமதாச, அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்போம் என்று பொய் வாக்குறுதிகளை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை 24% அதிகரிப்பதோடு வாழ்க்கை செலவு கொடுப்பனவை 17,800 ரூபாயில் இருந்து 25,000 ரூபாய் வரை அதிகரித்து அடிப்படை சம்பளத்தை 57,500 ரூபாய் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்போம். மேலும் தற்போதைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் அசாதாரண வரிச்சூத்திரத்தை மாற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும், 6:36 காணப்படும் வரிச்சூத்திரத்தை 1:24 வரை குறைத்து அரசு ஊழியர்களையும் நடுத்தர வகுப்பினர்களையும் பலப்படுத்துவோம் எனவும், அரசு சேவையை பாதுகாத்து புதிய பயிற்சி திட்டங்களை அறிமுகப்படுத்தி திறமைகளையும் ஆளுமைகளையும் தொழில்நுட்பத்தினூடாக விருத்தி செய்து அதனை முன்னெடுத்து செல்வதே எமது இலக்காகவும், கோட்டாபயவின் அரசாங்கத்தினால் நிறுத்தப்பட்ட வீடமைப்பு திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்து கம் உதாவுச்சுகத்தை உருவாக்குவோம் என்றார். மேலும் மாதம் 1:20,000 ரூபாய் வீதம், 24 மாதங்களுக்கு நிவாரணங்களை வழங்கி வறுமையை ஒழிக்கும் சிறந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்போம். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையமாக கொண்டு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்த கடந்த ஜனாதிபதிகளாலும் தற்போதைய ஜனாதிபதிக்கும் கூட முடியாமல் போனது எனவும், ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக 2 மாகாணங்களையும் மையமாக கொண்டு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டி அதனூடாக முழு நாட்டுக்கும் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். 2023
மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர மேல் மதிப்பீட்டு பெறுபவர்கள் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்களுக்கு சென்று பெறுபவர்களை பெற்றுக் கொள்ளலாம் என பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை குறித்த பெறுபவர்கள் தொடர்பாக சிக்கல்கள் ஏதும் இருப்பின் 0112784208 அல்லது 0112784537 அல்லது 0112278592 மற்றும் 1911 ஆகிய தொலைபேசி இலக்குகளுக்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணத்தை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் முறையாக முன்னிலையாகாத சட்டத்தரணி ஒருவரின் சட்ட தொழிலை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சரத் விஜய் ஸ்ரீடி சில்வா என்ற சட்டத்தரணியின் சட்ட தொழிலையே ரத்து செய்யுமாறு உயர்நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. 2 காணி வழக்குகளில் முன்னிலையாக குறைந்த சட்டத்தரணி உரிமையாளரிடம் இருந்து 44 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு முறையாக முன்னிலையின உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டத்தரணி தொழிலில் இருந்து விலக்கப்பட்டவர் 3 மாதங்களுக்குள் 3 மில்லியன் ரூபாய் நட்ட ஈட்டு தொகையை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்பான இந்திய செய்திகள். இந்தியாவின் மராட்டிய மாநிலம் புனேவில் ஹதப்சர் பகுதியில் குல்கர்னி எனும் நபரிடம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அவ்வழியை சென்று கொண்டிருந்த சில இளைஞர்கள் தொலைபேசியில் ஹாட்ஸ்பாட்டை பகிருமாறு கேட்டுள்ளனர். அறிமுகம் இல்லாதவர்களுக்கு ஹாட்ஸ்பாட்டை பகிர குல்கர்னி மருத்துவமையால் குல்கர்னி மற்றும் குறித்த இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் மோதல் தீவிரமானமையால் இளைஞர்கள் குல்கர்னியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவரும் சிறுவர்கள் மூவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இக்கொலை தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தொடர்பான உலகச் செய்திகள். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தொடர்ந்து இந்தியாவில் தங்கியிருப்பது அந்நாட்டின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு தடையாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷின் புதிய இடைக்கால அரசாங்கத்துடன் இந்தியா ஒரு மூலோபாய உறவை ஏற்படுத்தியுள்ளமையே இதற்கான காரணம் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்தியாவுக்கு தப்பி சென்றதன் மூலம் இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் அகதிகளுக்கான விசாவிற்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாடுகளில் இருந்து அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகின்றது. எனவே ஷேக் ஹசீனாவின் கட்சி கடந்த சில ஆண்டுகளுள் வாக்குகளை மோசடி செய்ததாகவும் அவ்வாறான சர்ச்சைக்குரிய 3 தேர்தல்களுக்கு இந்தியா அனுமதி வழங்கியது பங்களாதேசியர்களை இந்தியா மீது கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ராவல்பிண்டி மைதானத்தில் இடம்பெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷ் அணி 6 இலக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் ஊடாக 2 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் பங்களாதேஷ் அணி கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. போட்டியின் 5ஆம் நாளான இன்று 185 என்ற இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய பங்களாதேஷ் அணி 4 இலக்குகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. முன்னதாக பாகிஸ்தான் அணி அதன் 1வது இன்னிங் சிக்காக 274 ஓட்டங்களையும் பங்களாதேஷ் அணி அதன் 1வது இன்னிங்ஸிற்காக 262 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டது. தமது 2வது இன்னிங்ஸிற்காக களமிறங்கிய பாகிஸ்தான் அணி பங்களாதேஷ் அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 172 ஓட்டங்களுக்குள் சகல இலக்குகளையும் இழந்தது. 185 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 4 இலக்குகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இந்த வெற்றியின் ஊடாக பாகிஸ்தானுக்கு எதிராக முதல் முறையாக டெஸ்ட் தொடரை கைப்பற்றி பங்களாதேஷ் அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.